கட்டி ஜெயிச்சோமோ இதே மாதிரி தான் படித்து ஜெயித்தோம். கேல்சியம் பிள்ளைங்களை ஈஸியாக ஜெயிச்சிருவோம். அது மாதிரி இப்போவும் நம்ம பையங்க அந்த மாதிரி அழகாக படித்தாங்க, அவங்களுக்கு நன்றி. இப்பொழுது நம்முடைய மகாகண்டம் பேராயர் ஐயா டாக்டர் காசிபாண்டியன் ஐயா அவர்கள் இப்பொழுது தேவை செய்தி கொடுப்பார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த மேன்மையின் கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கொஞ்ச நேரம் தயவு செய்து கவனிக்கிறீங்களா? பேசுறத கவனிச்சாதான் நம்ம காரியங்களை பத்தி என்னன்னு தெரியும். பிளீஸ் பிரதர், தயவு செய்து கொஞ்சம் இங்க கவனிங்க. பழைய சார்கள் இருக்காங்க, குச்சி எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியதா? அதே மாதிரி இப்போ ஆமா, டேனியல் தங்க சார் சார் நம்ம இடத்துல இல்லை, பி டேனியல் தங்கத்துறை. ஆமா, ஓ இங்க ஒரு அடி அடிப்பாரு. பைபிள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது உனக்கு ஸ்டடியா இல்லைன்னா பைபிள் ஆடம்பாரு என்னைய. ஆமா, அருமையான ஐயா திரட்டேனல் சார், அவங்க வாழ்க்கை பாதித்தது நான் சாட்சி என்று சொல்வேன். உண்மையிலே அந்த பாசம், அந்த நேசம், அந்த அரவணைப்பு, உண்மையிலே ஒரு சங்கீதத்தை நமக்கு கொடுத்ததான அந்த சங்கீதத்தினுடைய முதல் மூன்று வசனங்கள், 133வது சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரானுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தலையிலே வடிகிறதும், அவருடைய அங்கியின் மேல் இறங்குறதுமா நல்ல தைலத்துக்கும், எருமோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும், பனிக்கும் ஒப்பாயிற்று. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாத்தியும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹலேலூயா! கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு நாள் இந்த வசனத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தேன். நான் இதை குறித்து பிரசங்கிப்பதோ வார்த்தையோ தெரியாது எனக்கு. அப்பொழுது நான் செல்வின்ட சொன்னேன், நம்ம ஹோமுடைய நம்முடைய இந்த ஐக்கியத்துக்கு போடப்பட்டிருக்கிற வசனம் அதுதான் என்று சொன்னார்கள். உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷம். அதுவும் அதை பாருங்க, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, அதுக்கு எழுக குறிக்கல எத்தனை சந்தோஷம் எத்தனை இன்பம், அதுக்கு வந்து அளவே ஆண்டவர் குறிப்பிடலை. ரெண்டாவது வசனத்தில் அது ஆரோன் தலையின் மேல் ஊற்றப்பட்டதான ஒரு அபிஷேகம், முதல் முதல் வேதாகமத்திலே பிரதான ஆசிரியர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆரோன், ஆசாரியனாக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆரோன், ஆசாரியனாக எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்திலே பலிபீடத்திற்கு முன்பதாக பரிசுத்த மகா பலிபீடத்திற்கு முன்னாடி போய் தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு முதலாவது தெரிந்தெடுக்கப்பட்டவர் மனுஷனாக இருந்தவன் ஆரோன். இந்த சகோதரத்தினுடைய அன்பு, இணைக்கப்பட்ட குடும்பம், அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் அதுக்கு அளவு கிடையாது, அதுக்கு சந்தோஷத்துக்கு எழுக கிடையாது, எத்தனை இன்பமும் அது அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுன்னு சொல்ற அதை முடிவில் முடிக்கும் பொழுது அதை எருமோன் மலையும் சீயோன் பருவதம். ஹலேலூயா ஹலேலூயா! பரலோகத்தை குறித்து பார்க்கிறோம். தயவு கொஞ்சம் கவனிங்க, தம்பிமார்களுக்கு திரும்ப தயவு செய்ய பிளீஸ், அப்புறம் பேசலாம் நீங்க. இல்லை நான் பேசுறதுக்கே அதுக்கு இதெல்லாம் போயிடும். ஆமாம், கொஞ்சம் கவனிங்க. அது பரலோகத்துடைய சீயோன் பருவதும் இந்த சந்தோஷம். உண்மையிலே அந்த விடுதி வாழ்க்கை தான். நீங்கள் பிரசங்கத்தை கேட்குறவங்க நாங்களாம் அதிகமாக பிரசங்கம் பாருங்கள், என்னுடைய செய்திகள் நிறைய ஆன்லைனில் இருக்கும். உண்மையிலே நான் 78வது ஆண்டு டிசம்பர் 8வது நாள் அதை இல்லத்தில் அடியெடுத்து வைத்தேன். திடீரென்று சொல்லி ஐயாத்துறை ஆசிரியர் என்பவர்கள் என்னை திடீரென்று கூட்டு வந்தாங்க. இரவோடு இரவாயிரத்து வந்து ஒரு சகோதரன் ஒரு அண்ணன் ஏதோ ஒரு பிரச்சனை வெளியே போயிட்டாங்க, அந்த இடத்துக்கு என்னை கூட்டி வந்தார்கள். எனக்கு அந்த ரெட்டிப்பான கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ், எனக்கு மூணு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, எனக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி. ஏன்னா நான் அடிக்கடி இதை சொல்வது உண்டு, உறவுகள் இருந்தும் உறவுகள் இல்லாத அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கின கூட்டம். நான் ஆகாரத்துக்கு அருமையான நான் அண்ணன் முருகையா பேசினாங்க, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. முருகையண்ணன், அருணாசல அண்ணன், இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது அமைதியாக இருக்கிற பாசத்தோடு அமைதியாக இருக்கிற அருணாசல அண்ணன், உண்மையிலே இன்றைக்கி அதை பார்க்கும் பொழுது உண்மையிலே என்னுடைய ஆனந்த கண்ணீரை பார்க்கிறேன். உண்மையிலே இன்றைக்கு இந்த நிலைக்கு நான் நிற்பதற்கு, என் ஊரில் முதல் கிறிஸ்தவனாக நான் வருவதற்கு எனக்கு இந்த தூய பவுல் நிலம் அது விதை போட்டது. அருமேல துரடேனியல் சார் அவர்களுடைய வாழ்க்கை என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க பேர் துரடேனியல், நான் அவங்களை சொல்லிட்டு தான் அவங்க பேரை எனக்கு டேனியல் துறன்னு மாற்றி வச்சேன். என் ஞானஸ்தான பேர் எனக்கு டேனியல் துறை, அது துறை எனக்கு டேனியலாக அது விளங்கி விட்டது. அங்கே இன்றைக்கி நான் தேசத்தில் ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபித்து நல்லூர் சிஎஸ்ஐ திருச்சபையில் சத்யநாதன் பிரசிங்கியார் அவர்கள் அன்றைக்கு அங்கே வந்து சத்தியம் சொல்லி அவர்கள் எங்கள் ஐந்து பேர் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம். நான் ஒன்று, ஜெயக்குமார் செல்வராஜ், அடுத்தல யூபியில் இருக்கிற வேல்சாமி, சண்முகவேல் காலம் சென்றதான சண்முகவேல்,
இன்னொரு எனக்கு சரியாக தெரியல, நாகராஜனாலும் தெரியல, இன்னொரு சரியாக எனக்கு தெரியல. நாங்கள் ஐந்து பேர் ஞானஸ்தானம் எடுத்து எங்கள் செட்டில் இன்னைக்கு எல்லாரும் ஊழியத்தில் இருக்கிறோம். அதான் பெரிய காரியம். கிறிஸ்டோபர் உண்மையிலே ஜான் கிறிஸ்டோபர் ஐஎம்எஸ்ல 15 வருஷம் இருந்து குஜராத்தில் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்த ஆட்களை பார்க்க முத முத அவனை தான் நான் பார்த்தேன். குஜராத்துக்கு போயிருந்தோம், ஒரு ஊழியத்தில் என்னை ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்காக என்னை அழைத்திருந்தார்கள். இன்னொரு ஸ்தாபனத்தார் பேசி கொண்டிருக்கும்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். யாம் கூட படித்த கிறிஸ்டோபர் என்கிறதான ஒரு சகோதரன் குஜராத்தில் ஊழியம் பண்ணுறான், எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொல்லேன், கேள்விப்பட்டேன். உடனே ஜான் கிறிஸ்டோபரானு சொன்னாங்க. ஆமானே, உடனே கோத்ராவில் அவர் இருக்கிறான்னாங்க. உடனே அடுத்த நாள் ஒரு காரை எடுத்துக்கிட்டு நேரே வீட்டுக்கு போய்ட்டு பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி முகம், அதே அன்பு, அதே சிரிப்பு, அதே கட்டிப்பிடித்து ஜான் கிறிஸ்டோபர். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அருமையான அன்னைக்கு அங்கே போட்ட விதை, அங்கே போட்டதான அந்த காரியம் கிறிஸ்துக்குள் வழிநடத்தி அங்கேயே நான் ஒரு தரிசனத்தை பெற்றேன். 70-80 நினைக்கிறேன். ஆண்டு விழா, ஸ்கூல் ஆண்டு விழா, நாடகம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். தெரியாமல் போய் நான் பின்னாடி ஸ்டடி நேரம் செப்டி டேங்கில் உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தரிசனத்தை கர்த்தனை கொடுத்தார். அன்றைக்கு போட்ட தரிசனம் எனக்கு இந்தியா தேசத்தில் 10 மாநிலங்களில் இன்றைக்கி 250 திருச்சபைகளை ஸ்தாபித்து ஒரு பிஷப்பாக இன்றைக்கி இந்தியா முழுதும் இருக்கிற பொறுப்புகளை கர்த்தனை கொடுத்துருக்கிறார். ஒரு மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அருமையான சார் துரட்டன் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நிறைய பேர்ட்ட நான் சொல்லுவேன். அவங்க சுரண்டைக்கு மாறி போகும் பொழுது அந்த பின்னாடி அழுது கொண்டு சென்றவளும் நானும் ஒருவன். உண்மையிலே அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நாங்கள் அங்கே போனோம், திரும்பி நானும் வெள்ளப்பாண்டியும் அவங்க பார்ப்பதற்காக சுரண்டைக்கு போயிட்டோம். ஆமாம், எங்கள் ஊர் முத்துகிருஷ்ணபுரி சுரண்டைக்கு போனோம். போன உடனே அன்பாய் உபசரித்து எங்களுக்கு ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்தார். ஆளுக்கு 2 ஆஃப் ஆயில் போட சொல்லி கூட உட்காந்து சாப்பிட வச்சு சாரெல்லாம் தெரியாது, அப்புறம் நாங்கள் ஒன்றா தான் உட்காந்துருப்போம். அப்படி ஒரு பாசம் காட்ட நேச மனுஷன் அருமையான பி டேனியல் தங்கத்துறை. இன்றைக்கி அவர்கள் நம்மிடத்தில் இல்லை, ஆனால் அவர்கள் உம்முன் இருந்தாலும் அந்த ஹாஸ்டலில் தூக்கி நிறுத்தின, நல்ல சாப்பாடு சாப்பிட வச்ச, இதுதான் பூரி இதுதான் இட்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அரவணைத்ததான் அருமையான தேவ மனுஷன் அவர்கள். அருமையான டேனியல் தங்கத்துறை உள்ளத்தில் உள்ள தரிசனம் இன்றைக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்தி இன்றைக்கு நம்ம எல்லாம் இணைச்சிருக்கிற காரியம் இதை சகோதரர்கள் ஒருமித்து இந்த இணைப்பானது, இந்த சந்தோஷமானது, இது ஆண்டவர் கொடுத்த ஒரு சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய கிருபையினால் நமக்கு ஏற்பட்டதான ஒரு குடும்பம், நமக்கு ஏற்பட்டதான ஐக்கியம், அது சாதாரணமான காரியம் அல்ல. அது சீயோன் பர்வதத்துக்கு ஒப்பாய் இருக்கிறதாம். அது பரலோகம் என்கிற வடதேசை சீயோன் பர்வதம் என்று வேதம் குறிப்பிடுகிறதே, அது சீயோன் பர்வதத்துக்கு ஒப்பாக நம்முடைய குடும்ப ஐக்கியம் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. நான் கேட்டேன் அருமையான சோசப் நாகராஜ் என்று கேட்டாங்க, அண்ணே நம்ம பச்சைமலையில் வச்சிருமா? நன்று பச்சைமலை எங்களுக்கு ஒரு பெரிய பில்டிங் இருக்கிறது. மாதந்தோறும் ஒரு முகாம் நடத்து, வருஷந்தோறும் முகாம் நடத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் விசுவாசிகள் வருவார்கள். அப்போ அங்கே வச்சிடலாம் தம்பி, எல்லா செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். பிறகு எல்லாம் கூட முடியாது, செல்வின் தம்பி சொன்னப்போ எல்லாம் கூட முடியாது, இங்கே வச்சிடணும்னு சொல்லி முடிந்தால் அடுத்த வருடமோ இல்லை அடுத்த காரியமோ பச்சைமலைக்கு வாருங்கள். நல்ல இயற்கையான சூழ்நிலை என்னுடைய முதல் பணித்தனம் அங்கே ஆரம்பித்தது. இன்றைக்கு பாகிஸ்தான் எல்லை பஞ்சாபிலே எங்களை ஊழியங்கள் சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு விசுவாசியம் இல்லாத இடங்களிலே கடந்து சென்று மலைகளிலே காடுகளை என்றைக்கு எனக்கு எந்த கிறிஸ்துவும் அறியாத வாசனையிலே நான் டிசம்பர் 8ஆம் தேதி 1978 இந்த வேதாகமத்தை பார்த்தேன். உள்ளே போனேன், எனக்கு முதல் சாப்பாடு அன்றைக்கு கூட ஞாபகம் இருக்குது, ரசம் சாதம், பூசணிக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காயினுடைய இது இந்தியன் கேஸ்ன்னு அங்கே பேர் சொல்லுவாங்க. அங்கே அங்கே போன உடனே நைட்டில் இருந்த பைபிள், அதாவது நம்ம ஜெப கூட்டத்தில் என் கையில் பாட்டு புஸ்தை தூக்கி கொடுத்துட்டு ஒரு பாட்டு பாடுன்ட்டாங்க. ஏன்னா பாட்டு புஸ்தை பார்த்ததில்லை, பைபிளை ஏதோ கையில் மற்றவங்க பார்த்து பைபிளை தொட்டதில்லை. உடனே எனக்கு என்ன பாடன்னு தெரியாது. நான் அப்போ தான் உள்ளே போகிறேன், என் கையில் பாட்டு கொடுத்த உடனே ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்து தூயா தூர பாட்டை நான் காதில் கேட்டதும் இல்லை. தூ யாதி தூ யவர் என்ன ஞாபகம் இருக்குது. ஒருவேளை அன்றைக்கி எழுத்ததாலும் தெரியல. அங்கே ஒவ்வொரு நேரமும் வேதாமுத்தோடு உட்கார்ந்துருந்தேன். அருமையான டேனியல் தங்கசியார் அருமையான தொழில் சாவுடைய வாழ்க்கையுடைய சத்தியத்தை அறிந்து தேவன் என்னை ஊழியத்தை தெரிந்தெடுத்து இன்றைக்கு இந்தியா தேசத்தில் அன்றைக்கு அங்கு வேதாகமத்தை சுமந்தவன் என் தேசம் முழுவதும் இன்றைக்கு வசனத்தை சுமந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த வேதம் என்னை சுமக்கின்றது. அல்லேலூயா. இந்த வேதம் என்னை சுமக்கின்றது. இன்றைக்கு எங்கும் அறியப்பட்ட ஒரு மனுஷனாக எங்கே போனாலும் இன்றைக்கி இன்றைக்கி இந்தியாவில் எந்த இடத்துல போனாலும் எங்களுடைய ஊழியங்கள் இன்றைக்கி சிறந்த. இன்றைக்கி சட்டீஸ்கரில் போனால் அநேக ஊழியங்கள் இருக்கிறது, ஆனால் ஜீவ ஊற்று ஊழியங்கள் தான் அதிகமான. உங்களோடு இருக்கிற உங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கிற இந்த காசிப்பாண்டியால் கர்த்தரை கொண்டு ஸ்தாபித்த இன்றைக்கு சட்டீஸ்கர் மக்கள் இன்றைக்கு மேலே வருவதற்கு தேவன் என்னை பயன்படுத்துவதற்கு நம்முடைய தூய பவுல் நில்லும், நம்முடைய முன்னோடிகள், நம்முடைய தகப்பனாக இருந்து நம்ம நடத்தினதான வாடன் சார்கள் எல்லாரும் உண்மையிலே கர்த்தர் கொடுத்த கிருபை. உண்மையில இது சீயோன் பருவதங்க.
உண்மையிலே இந்த சந்தோஷம் என்னைக்கு நமக்குள்ள இருக்கட்டும். உங்களுக்காக நான் என்னைக்கும் ஜெபிக்கிறேன். நான் ஒரு மருத்துவனாக கருத்து அந்த வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். இது ஒரு சாட்சி. நம்முடைய இல்லம் என்பது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு கூடார். 10 வயதில் நல்லூரில் வேலை செய்த ஐயாத்துறை ஆசிரியர் அவர்கள் எங்கள் ஊரை சேர்ந்தவங்க. எனக்கு 10 வயசு. எங்கள் ஊரில் ஒரு நாடகம் போடுவதற்காக ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் கதை எழுதி அப்போ நான் அதை சும்மா வேடிக்கை பார்க்க போனேன். என்னை கூப்பிட்டு ஒரு அப்ளிகேஷன் நிரப்புனார். நல்லூரில் உன்னை ஆர்மலை சேர்க்கணும். உடனே படித்து முடிச்சுட்டு என்ன வேலைக்கில் நீ செய்ய போனாரு நான் சொன்னேன். டாக்டர்னு சொன்னேன். அவர் ஏழை நீ டாக்டரில் போகிற நீ ஆசிரியர்னு போ. இல்லை இல்லை சார் டாக்டர்ன்னேன். நான் படித்தது அந்த நாட்களில் இல்லை. என்னை ஒரு பிரபலமான தேசத்தில் சித்த மருத்துவராக ஒரு டாக்டராக கருத்தர் என்னை உயர்த்தினார்கள். அல்லேலூயா. குழந்தை இல்லாதவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் குழந்தை இல்லாதவன் குழந்தை இல்லாதவர்களுக்கு சிறப்புள்ள மருத்துவராக தேசத்திலே கர்த்தர் உயர்த்தினார். என்னுடைய ஊழியங்களிலே என்னுடைய கூட்டங்களிலே அநேகருக்கு இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். கண்ணங்குளம் என்கிற இடத்துல ஒரு கன்வென்ஷனில் பேசினேன். ரெவரன் ஸ்டாலின் அவர்களுக்கு பல ஆண்டுகள் குழந்தை இல்லை. இன்னும் ஞாபகம் இருக்குது பல ஆண்டுகளுக்கு முன்னே 3-2 கடைசி நாள் கூட்டம் எந்த சின்ன ஜெபிக்க சொல்லி அவருக்காக ஜெபித்தோம். அன்னைக்கே கணிச்சவங்க நாங்கள் 2 குழந்தைகளை கருத்தர் கொடுத்தோம். அன்றைக்கி நாகர்கோவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என் நண்பர்கள் இன்றைக்கி பார்க்கும்பொழுது அருமையான சண்முக சுந்தரம் ஒன்றா படுத்திருப்போம் நாங்கள். என் நண்பன் தாமு எப்போவான் பேசிகிட்டு இருக்கிற உண்மையிலே தாமு என் கூட உள்ள எல்லாத்தையும் இன்றைக்கி பார்க்கும் பொழுது உண்மையிலே என் தேவன் கொடுத்த கிருபன் அடிக்கடி சண்முக சுந்தரம் எங்கள் வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாது. ரொம்ப நேசிக்கிறேன் நம்ம சண்முக சுந்தரம் அண்ணன் அருணஸ்தலண்ண முருகே அண்ணன் இன்னும் இருக்கிற எல்லா தம்பி இளங்கோ அவங்கெல்லாம் உண்மையிலே மறக்க எனக்கு எல்லாத்தையும் சொல்லலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நாசத்தில் படித்த உனக்கு ஒரு ஞாபகமே இல்லை. ஆனால் நம்முடைய இல்லம் மறக்கக்கூடியதில்லை. அதைத்தான் வேதம் சீயோன் பர்வதம். ஒரு நாள் நம்ம பார்க்க போகிற சீயோன் பருவத்துக்கு அடையாளம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை இணைத்திருக்கிறார். இன்னும் நீங்களும் இயேசு கிறிஸ்து நேசிப்போம். கர்த்தமை நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் மயப்படுவதாக. ஆமேன் ஆமேன். வாழ்த்துக்கள். தர்மியான நேரத்தை நினைவு கூறும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். 84 அப்படின்னு சொன்னாங்க. 1984 அது நம்முடைய கேஎன்ஹெச் ஃபவுண்டர் கார்ல் போன்மன் அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம். ஸோ அதுக்கு எப்போதுமே நம்ம ஹோம் ப்ரைஸ் வாங்கினது கிடையாது. குயிஸ் காம்படிஷனில் எப்போ போனாலும் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் அந்த வருஷம் அந்த நம்ம ஹோம்லேருந்து ஒரு டீம் போச்சு. கேர்ள்ஸோட பாய்ஸ் மோத வேண்டியிருந்தது. திருநெல்வேலி டயசிஸ்லேருந்து 33 ஹோமோட அது மோதணும். அப்படி மோதும் போது கடைசியாக அதில் மனப்பாட வசனமும் உண்டு. சங்கீதம் 103 நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற செல்வராஜ் அதை பாராமல் சொன்னார். அந்த செட்டில் நான் ஒன்று, இன்ஜினியர் மாடசாமி, இளங்கோ, அன்பின், நாங்கள்லாம் அந்த டீமில் இருந்தோம். குயிஸ் கடைசி நேரம் 100 மண்டபத்தில் நடந்தது. 1 எடுத்தால் ஜெயிக்கலாங்கிற நிலைமையில் கடைசியாக அந்த கப்பு தட்டினோம். அந்த ஹாஸ்டல் மூடுற வரைக்கும் அந்த கப்பு நம்ம ஹோமில் தான் இருந்தது. ஸோ உண்மையிலே ரொம்ப அருமையான நல்ல ஒரு பயிற்சி. அதுக்கு என்ன அப்படின்னா 2 தெசலோனிக்கேர் 1:2-3 அதிகாரத்தை தலைகீழ சொல்ல வச்சாங்க. அது நம்முடைய அருமையான வார்டன் சார் ஜெயக்குமார் சந்திரன் சார் தான் அதுக்கு பயிற்சி கொடுத்தாரு. அந்த அதிகாரத்தை தலைகீழ சொல்லுவோம். அப்படி இருக்க போகும்போது என்ன கேள்வி கேட்டாலும் எப்போ எஸ்டிசி தான் அதில் ப்ரைஸ் வாங்கும். ஆனால் அந்த வருஷம் சென்ட் பால்ஸ் கோம் நல்லூர் அது ப்ரைஸ் வாங்கி அந்த கோப்பை தட்டிட்டு வந்தோம். இவன் நம்ம மத்தியில் இருக்கிற செல்வராஜ் அந்த சங்கீதம் 103 இன்றைக்கும் ஞாபகம் வச்சுருக்கிறாரு. உங்கள் மத்தியில் அவர் மனப்பாடமாக அவர் சொல்லுவார். நிறைய பேச டைமை கருதி நான் வாங்கிக்கிறேன். அருமையான சகோதரர் நம்மகிட்ட பேசுவார். சூஸ்தனப்ப அந்த அருமையான நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த இயேசப்பாவுக்கு நன்றி. அண்ணன் அண்ணன்மார்கள் எல்லாரும் சொன்னது போல் ஒரு நேரம் சாப்பாட்டு கூட வழியில்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி கடவுள் நம்மளை நல்ல நேரத்தில் வச்சுருக்க காரணம் நமக்கு அந்த ஹேயனைச்சு கோம்பு தான் என்பதை மறக்க முடியாது. அந்த கோம்பில் நம்ம கற்றுக்கிட்டது நம்ம படித்தது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வேசனத்தின் வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதென்றான் என்ற அந்த வசனத்தை நம்ம சிறுவயதிலே கற்றுக்கொண்டதுனால நமக்கு எந்த இடர்பாடுகள் இதெல்லாமும் வந்தால் கூட நம்ம அதை நம்ம வசனம் நம்மளை நிலைநிறுத்தி எல்லா சோதனையிலும் நம்மளை சாதனையாக்கி நம்மளை நல்லபடியாக வைத்தார். இப்போ அருமையான சகோதரர் ஐயா நாகராஜன் சொன்னது போல் 84 ஒரு வருஷமும் நாம் கேஎன்கேஜி ஆரம்பித்து ஒரு வருஷமும் ஜெயித்தது கிடையாது. இந்த வருஷம் எப்படியாவது ஜெயிச்சிடணுன்ட்டு 2 நல்ல ட்ரைனிங் கொடுத்து எங்களை நல்லபடியாக அனுப்பி வச்சாங்க. கடவுளுடைய கிருபையினால் அங்கே நாங்கள் அந்த காம்படிஷனில் இது மிகவும் அருமையாக மறக்க முடியாத நண்பன் மாடசாமி இன்ஜினியர் கோவாவில் இருக்கிறாரு. அவர் வரணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டார். அவரால் வர முடியலை.
அந்த பிரைஸ் வாங்குறதுக்கு எல்லாரும் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் மிகவும் முக்கியமானது மாடசாமி, அன்பின் அண்ணே, நாகராஜன், செல்வின் மற்றும் நான் ஆளாளுக்கும் ஒவ்வொரு பொறுப்பெடுத்து அந்த அண்ணன் தன் சகோதரன் சொன்ன மாதிரி அந்த தசுலனைக்கர் அடிமை தலைகளை எப்படி கெஸ்டி கேட்டாலும் அதை கரெக்டாக தெளிவுபடுத்தி, இல்லை கேள்வி கேட்கும்போது நம்ம எழுந்திரிச்சிட்டா அந்த கேள்வியை முடிச்சுட்டு அது சரியான கேள்வி தானா அந்த கேள்விக்கு சொல்லி விடையும் அளிக்கணும். அதில் கடவுள் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து நாங்கள் நல்லபடியாக சொன்னோம். மனப்பாட வசனமாக 103 சங்கீதம் ஒரு 15 வசனம் சொல்லியிருந்தாங்க, அதை நாங்கள் படிச்சிருந்தோம். அன்னைக்கு நான் படித்த அந்த வசனம் 40 வருஷம் ஆச்சு. அந்த வசனம் எனக்கு நான் டெய்லி பைபிள் வாசிக்கும் போது அதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஃபுல்லாக அந்த வசனம் நான் கடவுளேன்னு எனக்கு மனசில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. வந்த உடனே சகோதரர்கிட்ட பயிர்ந்தேன், நீ கண்டிப்பாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கடவுளுக்கு நன்றி. அதன் மூலமாக நான் நிறையா பைபிளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 அதிகாரங்கள் எனக்கு பாராமல் தெரியும். சங்கீதத்திலே ஒரு 25 மற்ற அதிகாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடவுளேன்ட்டு பாராமல் படிக்கிற கடவுளுக்கு கிருபையை கொடுத்தார். கடவுளுக்கு நன்றி. இப்பொழுதும் நான் அந்த சங்கீதம் 103 நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். என் ஆத்மாவே கர்த்தரே சுஸ்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல ஆயிரது. கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழியை மோசேயைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுகிறார். கர்த்தர் உருக்கம் இறக்கவும் நீடிய சாதம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்குது அவருக்கு பயன் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ அவர் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விளக்கினார். சகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயப்பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் காற்று அதன் மேல் வீசினவுடைய அது இல்லாமல் போயிற்று. இனி அது இருந்த இடமும் அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவுடனேயும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் அனாதியாய் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளை செய்ய வேண்டும் நினைக்கிற மேலே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரியம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தரை வார்த்தையின்படி செய்த பலத்த சவரங்களை அவரை சுதியுங்கள். கர்த்தருக்கு பிரியமான செய்த அவர் பாதைகளை செயல்படுத்தவே சுதியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. அல்லேலூயா. சோஸ்திரம் சப்பா. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இனிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் கேஎன்ஐ சார்பாக இதை ஒழுங்கு செய்த அண்ணன்மார் தம்பிமார், இதற்கு பொருளுதவி செய்தவர்கள், முன்னால் நின்று இத்தனை காரியங்களை நடத்தின தம்பிமார் அண்ணன்மார் அனைவருக்கும் எனது சார்பாகவும் நமது வந்திருக்கின்ற அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறு பாடல் பாடிவிட்டு முடித்து விடுகின்றேன். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசரேசுவை நான், எங்கே நன்றி. வாழ்த்துக்கள்.
அனைவருக்கும் மதிய வணக்கம். அதாவது கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நேரம் தான், அதுக்குள்ளே சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போகலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து சென்னை கேளம்பாக்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முதுகலை ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம சென்ட் பால்ஸ் கோமில் படித்ததா அன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்த்த ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய செல்வின் சாரு, குறிப்பாக ஜெபக்குமார் சார் இங்கே இருக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜெபக்குமார் சார்லாம் வருவாங்கன்னு சொல்லி. அப்போம்லாம் நல்லா பாட வைப்பாங்க எங்களை. அன்னைக்கு சொல்லி கொடுத்தது தான் இன்றைக்கி நாங்கள் வந்து சபை சபையாக போய் மேடை மேடையாக ஏறி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் கூட நல்ல ஸ்பிரிச்சுவல் நல்ல பசங்க எல்லாத்தையும் கொடுத்து எங்களை வளர்த்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம். என் கூட படித்த நிறைய பசங்க இன்றைக்கி நாளில் வந்திருக்காங்க. குறிப்பாக இப்பேற்பட்ட ஒரு கூடுங்க இன்றைக்கி கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல வாழ்க்கையில். நம்ம தூய பவுல் இல்லத்தில் நிறையா பிளைண்டு பசங்க படித்தோம். ஆனாலும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்றைக்கி வர்றதுக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய செல்வின் சாருக்கும் நம்முடைய முன்னாள் மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, துறை டேனியல் சாருங்க வந்திருக்கிறாங்க. சாருக்கு இனி ஞாபகம் இருக்குதான்னு தெரில, ஆனால் அவங்க பொட்டில்பேட்டில் வார்டனாக இருக்கும்போது நான் சார்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அதன் பிறகு தான் நான் வந்து நல்லூரில் வந்து படித்தேன். ஆனால் அந்த நினைவுகள் எல்லாம் மறக்க முடியாது. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டுமான தெரிவிச்சுக்கொள்ளு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய சிறப்பான பழைய மாணவர் கூடுகையில் கலந்து கொள்வதில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு வரலாற்று சிறப்பு மிக்கது. நான் இந்த ஹாஸ்டலில் படித்தேன்னு சொன்னால் உண்மையிலேயே என் வாழ்க்கை தூய்மைப்பட்டிருக்கு. கரடு முரடான பாதையை கூட சிற்பமாக்குனது சென்ட் பால்ஸ் கோம். அதனை அடுத்து சொல்லனா, நான் ஏதோ ஒரு மூங்கில் காட்டில் நின்றுக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கை திக்கு தெரியாமல் இருந்தது. நல்ல புல்லாங்குழலாக மாற்றினது சென்ட் பால்ஸ் கோம் தான். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லி அழகாக பேசினாங்க. டெய்லி ப்ரேயர், ப்ரேயர்னா என்ன? தின தியானம் வழிபாடு இல்லாமல் வாழ்க்கை இருக்கக்கூடாது. நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற நல்ல தத்துவங்களையும் கருத்துக்களையும் ஆழமான அன்பையும் கற்றுக் கொடுத்தது பால்ஸ் கோம். நான் இன்னைக்கு இப்படி வழக்கறிஞராக நிற்கன்னா கடவுளுடைய சித்தம். அடுத்து நம்முடைய பால்ஸ் கோமோட எண்ணம் தான். நான் 11 படிக்கும்போது டேனியல் தங்கத்துறை ஆசிரியர் ஒரு நாடகத்தில் என்னை வழக்கறிஞராக நடிக்க சொன்னார். கடவுள் எனக்கு அப்போ நாவன்மையை கொடுத்தாரு. நான் பேசினேன், அந்த பேச்சுக்கு கிடைத்த பரிசு தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பெற்றோர் என்றால் குழந்தைகளுக்கு பெற்றோர் கொடுக்கிறது தான் பரிசு. வேலை என்பது நிறுவனம் கொடுக்கிற பரிசு. கல்வி என்பது ஆசிரியர் கொடுக்கும் பரிசு. ஆனால் வாழ்க்கை என்பதை கொடுப்பது நம்முடைய பால்ஸ் கோம் தான் என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அடுத்து நமக்கு முன்னாடி படித்தவங்களாக இருந்தாங்க. எனக்கு முன்னால் பேசிய அன்பு ஆசிரியர் நம்முடைய மரியாதைக்குரிய முதுகலை ஆசிரியர் சொன்னார், தண்ணி பஞ்சத்தை பற்றி சொன்னாங்க. நல்லூர்னாலே தண்ணி பஞ்சம்தான். இப்போ நல்லா தண்ணி இருக்கு. நாங்களாம் செல்வின் சாரை ஏமாத்திட்டு வீட்டுக்கு ஓடினவங்க. ஆலங்குளத்துக்காரன்னா நான் உண்மையை சொல்கிறேன். ஆனால் அந்த இடம் அற்புதமான இடம். உண்மையை சொல்லணும், நல்லா படிக்கணும். என் கூட சுந்தர் ராஜி, நம்முடைய குணசேகர், ரெவரன் ஞான பிரகாசம், நாங்கள்லாம் ஒரு டீமாக இருப்போம். எங்களுக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க. கற்றவங்களுக்கு தான் சென்ற இடங்கள் தான் சிறப்பு. இன்றைக்கி முத்துராஜ் என் கூட வந்தார்னா அவர் என் கூட படித்தவர், என் கிளாஸ்மேட்டு. நாங்கள்லாம் இன்றைக்கி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கேன்னா இந்த இடம்தான். ஏதோ ஜெர்மன் ஹாஸ்டல்னால் சாதாரணமாக சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூட உன்னத இடம் அந்த ஹாஸ்டல் தான். பரி பவுலின் இல்லைன்னா எப்படின்னா, காக்கைக்கு என்ன வைத்தான்? காக்கைக்கு ஒழுக்கம் வைத்தான், கழுதைக்கு சகுனம் வைத்தான், நாய்க்கு நன்றியை வைத்தான், நமக்கு என்ன வைத்தான்? எல்லாவற்றையும் ஆளுகின்ற தேவன் நமக்கு நல்ல வல்லமையும் பலனையும் கொடுத்து வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய பால்ஸ் கோமை கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கி நம்ம உயர்ந்து நிற்கோம். நல்ல இடம், புனிதமான இடம். நான் இந்த இடத்துல இன்றைக்கி பேசுகிறேன்னா கடவுள், அடுத்து பால்ஸ் கோம் தான். முறையற்ற வாழ்க்கை, நல்ல கருத்துக்கள்லாம் நிறைய நீங்கள் வச்சிருப்பீங்க, நல்லா பேசுவீங்க. பசுபதி அண்ணன் நல்லா பாடினார். எதையாக இருந்தாலும் ஒரு முறை வேண்டும், ஒரு வழிவகை வேண்டும், ஒரு சட்டம் வேண்டும்.
கர்த்தர் மோசேக்கு எப்படி 10 கட்டளைகளை கொடுத்தாரோ அதுபோல நாவன்மையை எங்கே எப்படி எப்படியெல்லாம் பேசணுங்கிறது. நம்மோடு படிக்கும்போது ஒரு மாணவர் இறந்து போனார். அப்போ ஒரு இறங்கற்பா படிக்கணும். இறங்கப்பா படிக்கும்போது இனியவர்களேன்னு ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு தோழர் இறந்து போனார்னா நம்ம கூட படிக்க இனியவரே நீங்கள் நல்லவர்களே அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து பொதுக்கூட்டத்தில் பேசமாயிரும். தோழர்களே அப்படிங்கிற கற்றுக் கொடுத்தது தான் இந்த பால்ஸ்கோம். இந்த பால்ஸ்கோமில் படித்தவங்கெல்லாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கும். அது ஏன்னா அது புண்ணிய பூமி, அது நல்ல பூமி, அது இறைவனுடைய இடம். அது பவுலின் இல்லம் அல்ல, இறைவனின் இல்லம். நம்ம அந்த கூட்டுக்களை அடைஞ்சு ஒற்றுமையாக இருந்து இன்னைக்கு வாழ்க்கை சிறப்பிக்குன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபமும் தான் காரணம். நீங்கள்லாம் வாழ்க்கையில் உயரணும். நீங்கள்லாம் எப்படின்னா காலையிலே கதிர் பொங்கல், மாலையிலே நிலா பொங்கல், சோலையிலே மலர் பொங்கல், உங்களுடைய சொற்கள் எல்லாம் சுவை பொங்கலாக நம்ம அண்ணன் தம்பியாக இருக்க போய் தான் இன்னைக்கு பால் சாஸ்திரில் கூடணும்னு சொன்னோடனே அனைவரும் கூடுதோம். ஆற்றல் பெற்றவராக இருக்கும், வாழ்க்கையில் உயர்ந்திருக்கும், உதவி செய்யணுங்கிற நல்ல நோக்கத்தை கற்றுக் கொடுத்த இடம் பால்ஸ்கோம். காசு வேண்டுமென்றால் வேலை செய், கடவுள் வேண்டுமென்றால் சேவை செய், நல்லவனாக வேண்டுமென்றால் நன்மை செய் என்கின்ற நல்ல இடத்திலிருந்து நாம் புறப்பட்டு வந்திருக்கின்ற நல்ல கதிர்வானங்கள், கதிர் சூழல்கள். நீங்கள் உயர வேண்டும், உங்கள் வாழ்க்கை உயர வேண்டும். நீங்கள் ஆள் போல் தலைத்து, அருகு போல் வேரோடி, பால் போல் செழித்து, பனை போல் உயர வேண்டும். என்னை உயர்த்திய ஆண்டவருக்கும் நன்றி, என்னை ஆளாக்கிய பவுலின் இல்லத்திற்கும் நன்றி, எனக்கு வழிகாட்டியாக இருந்த மேலாளர்களுக்கும், என்னோடு பயின்ற எனக்கு முன்னாள் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி, கங்கை வற்றப்போவதில்லை, இமயம் சரியப்போவதில்லை, பவுலின் நிலத்தினுடைய மதிப்பு என்றைக்கும் குறையப்போவதில்லை என்று கூறி அளித்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெல்சனை வந்து நம்ம மறைந்த டி டேனியல் தங்கத்தை சாருக்கு ஒரு கவிதை எழுதி பரிசளித்திருந்தாப்புல. அந்த கவிதையில் வந்து 2-3 லைன் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. சரியா? புத்தகத்தோடு போர் செய்து வாழ்க்கையை சீர் செய்து கொண்ட காலப்பெட்டகம், கல்வியை மட்டுமல்லாது கர்த்தரின் சமூகத்தையும் நித்தமும் தேடித்தந்த கனியமுது அப்படின்னு அப்பமே கவிதை எழுதி கொடுத்திருந்த நெல்சனன் சிறந்த ஒரு பேச்சை நம்மத்திலே வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு நன்றி கூறுகிறேன். இப்பொழுது நம்முடைய தம்பி ஆபிரகாம் அவருடைய மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு பாடலை செய்த பவுல் இல்லத்திற்கும் எனக்கு காப்பாளராய், எனக்கு முன்பதாக நான் வருவதற்கு முன்னாலே காப்பாளராய் இருந்த அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பில் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சகோதரர்களாய் முன்னோடிகளாய் இருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போகிற இடங்கள்லாம் எங்களுக்கு டைம் சொல்லுவாங்க, இத்தனை மணிக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சபைகளில். அதே போல் ஜெனியலன்னு ஒரு நேரத்தை சொல்லிட்டாரு, ஒரு பாடல் மலரும் நினைவுகளில் இன்னும் கொஞ்சம் நாங்கள் பேசலாம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று சொல்ல சேர்ந்து இணைந்து பாடி கத்தரை மகிமைப்படுத்துவோம். Yes.
நினைத்து பார்க்கும்போது உண்மையிலே என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய ஆசான்கள், என்னுடைய குருநாதர்கள், எனக்கு விருப்பமான நண்பர்கள், என்னோடு பேசி பழகிய சிறுவயதிலுடைய நண்பர்கள் எல்லாரையும் இந்த இடத்துல உங்களை பார்க்கும்போது வருக 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 என, அதாவது இந்த மகிழ்ச்சி வந்து எங்கேயுமே கிடைச்சதில்லை. இப்போவும் நான் நினச்சி பார்க்குறேன், நான் வந்து 1977 இந்த ஹாஸ்டலில் கேஎன்ஹெச் கோம்பில் சேர்ந்துருந்தேன். 87 வரை என்னோடு படித்த, 88 வரை என்னோடு படித்த நண்பர்கள், என்னோடு பழகிய நண்பர்களே இந்நாள் வரை நான் மறக்க முடியவில்லை. அதற்கு காரணம் இந்த நம்முடைய பள்ளிக்கூடம். ஏன் பள்ளிக்கூடம்னு சொல்கிறேன்னா அதுதான் நம்முடைய வளர்த்த விதம். இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது கர்த்தருக்கு தேவனுக்கு பிரியமானவனுக்கு அறிவையும் ஞானத்தையும் இன்பத்தையும் கொடுக்கிறாராம். அவருக்கு பிரியமானவனுக்கு, இந்த தேவனை அறிஞ்சிக்கிட்டதே நாங்கள் வந்து இந்த ஹாஸ்டலில் படிக்கும்போது தான். நல்லா சொல்லப்போனால் சரியான இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன், ஏதோ ஒரு விபத்து மாதிரி ஹாஸ்டல் உள்ள நுழைஞ்சு விட்டேன். ஆனால் கடவுள் அது அந்த இடத்தை நமக்கு தரவில்லை என்றால் இந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்திருக்கவே முடியாது. இந்த உயரம் வருவதற்கு காரணமே இந்த என்னுடைய ஹோம் தான். நான் வந்து ஒரு டிசிப்ளினை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மெயின் காரணம் என்னுடைய ஹாஸ்டல் தான், என்னுடைய ஹாஸ்டல். ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4:30 எழுப்பி விட்ருவாங்க. எழுப்பி விட்ட உடனே அந்த ஹாஸ்டலுக்கு ஏத்தாப்புல ஒரு தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்து பக்கத்தில் வச்சு ஒரு சின்ன தொட்டி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செல்வராஜ், சங்கரசுப்ரமணியன் இவங்கெல்லாம் போய் காலையில் எழுப்பி விட்ட உடனே அந்த மோட்டார் அவர் போட்டதுக்கு முன்னால் அங்கே தூங்கிடுவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கேன், உங்களுக்கு தெரியுமா? அதோட பழகி ஒந்திட்டு பார்த்தீங்கன்னா 4:30 எழுப்பி விட்ருவார், சாரையும் எழுப்பி விட்ருவார், இதுக்கு அடுத்தால் வந்த டேனியல் தங்கத்துற சாரையும் எழுப்பி விட்ருவாங்க, எல்லாரும் எழுப்பி விட்ருவாங்க. 6 மணிக்கு முன்னால் குளித்து
அதுக்கு முன்னாலே பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிரணும் 6 மணிக்கு. நாங்கள்லாம் 6வது வகுப்பு படிக்கும் போது என்னத்தை அதில் நினப்பு இருக்கும். நீங்களே நல்லா யோசனை பண்ணியிருப்பீங்க, நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள், நல்லா ஒரு அழகான ஞாபகம் இருக்கும். நல்லா காலையில் எழுந்திரிச்சு எழுப்பிவிட்டது தான் தெரியும், உடனே தொட்டிக்கில போய் படுத்துக்கிடுவேன். மோட்டார் போடுறதுக்கு அவருக்கு கிராக்கி ரொம்ப இருக்கும், ஏன்னா அவர் 5:30 தான் வருவார். 5:30 வந்து அவரை, ஏன்னா நாங்கள் 6 மணிக்கு போகலன்னா மல்பெரி பிரம்புன்னு சொல்லி ஒன்று அப்போ கையில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த தோட்டத்தை அதில் மல்பெரி பரம்பு ஒடித்து வரிசையாக ஒரு 10 கணமாக இருக்கும், டெய்லி ஒரு 10 ஒடியும். அந்த அடி இப்போ இல்லை, பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கே இல்லை, அந்த அடியே இல்லை. இப்போ பாருங்க, இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது நல்ல யங்ஸ்டராக இருக்கிறாங்க. வயசு இப்போ எனக்கெல்லாம் 58-59 வயசு ஆகுது, அண்ணெல்லாம் அருணாசல அண்ணனுக்கெல்லாம் 62-63 வயசுக்கு மேலே ஆகுது, ஆனால் யங்ஸ்டர் மாதிரி இருக்கிறாங்க. ரவியை பாருங்கள், இப்போ தான் மைனர் மாதிரி இருக்கிறான், 35 வயசு பையன் மாதிரி இருக்கிறான். அந்த அளவுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட ஊட்டம் சத்து, நம்மளுக்கு சாப்பாடு நல்லா கொடுத்தாங்க. முதல்ல எனக்கு தெரியும் 1977 ரசமும் சோறும் தான் கொடுப்பாங்க, துவையல். அந்த துவையலுக்கு ஈடாக இன்னும் நான் சாப்பிட்டதில்லை, எத்தனையோ இடத்துல என்னதெல்லாமோ சாப்பிட்றோம், அந்த மாதிரி துவையல் ருசி இன்னும் வரல, அதே மாதிரி ரசமும் கிடைக்கல. நீங்கள் அரிசி நீங்கள் நினைப்பீங்க, அந்த நேரத்தில் என்னத்தையோ சாப்பிட்டாங்கன்னு நினைக்காங்க, ரேசன் அரிசி தான் எந்த வகையிலையோ நமக்கு கிடைக்கப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் 1977 பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி 10 ரூபா, 10-13 ரூபா வெளியில் கிடைக்காது. பஞ்சம் தலைவிரித்து ஆடியது, பஞ்சம்னா அப்பேற்பட்ட பஞ்சம். 60 வயசுக்குள்ள நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நேரத்தில் எப்படி இருந்தாங்க. வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருடைய வீட்டிலே வந்து சமையலுங்கிறதே இருக்காது. அரிசி கிடைக்கணும்னா அவங்க வந்து என்ன செய்யணும், ஒரு ரேஷன் கடையில் போய் வரிசையில் நிற்கணும், ஒரு 10 கிலோ அரிசிக்கு மேலே கிடைக்காது. ஏன்னா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை, குடும்ப கட்டுப்பாடு கிடையாது, எல்லார் வீட்லேயும் 5 பேர் இருப்பாங்க. நீங்கள் அதை நல்லா நினைவு கூறணும், இதை நினைவு கூர்ந்து நான் பேசுகிறேன், அனுபவபூர்வமான பேச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, பிள்ளைகளுக்கு சாப்பாடே ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது படிப்பு எப்படி கொடுக்க முடியும், அப்போந்தாயா கடவுள் யோசனை பண்ணுறான். அதான் நான் அந்த வசனத்தை சொன்னேன், கடவுளுக்கு பிடிச்சிருக்கிறவங்களுக்கு, இங்கே வந்திருக்க எல்லாருமே கடவுளுடைய அருமையான பிடித்த குழந்தைகள், இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னை சார்த்தான் சொல்கிறேன். அவருக்கு பிடித்தவனுக்கு தான் பிரசங்கி சொல்கிறான், அறிவு ஞானம் அதனோடு சேர்த்து என்னத்தையும் கொடுக்குறாராம், இன்பத்தை கொடுக்குறாரு, அழகான குடும்பங்களை எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாரு. அதில் ஒரு சாட்சி அண்ணன் சொன்னார், முருகே அண்ணன் என் 4 பிள்ளைகளும் மருமங்களை சேர்த்து டாக்டராக இருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு பெரிய அதிசயம், நீங்கள் டாக்டர் படிக்கிறதுங்கிறது பெரிய அதிசயம்தான். கடவுள் எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்துருக்குறாரு, ஒரு பிள்ளை எம்டி, ஒரு பையன் எம்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறான், அனஸ்தீசியாலஜிஸ்டாக படிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு குழந்தைய நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் பல அதிசயங்கள் இருக்குது. அவளுக்கு ஒரு 10 வயசு ஆகுது. அதாவது நம்ம இன்னொரு இடத்த மறக்கிறோம், கடவுள் வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நீ வந்து இன்பத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு போனியே, உனக்கு பிறகு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, நீங்கள் எதையாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா. நீங்கள் நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் மட்டும்தான், உங்களால் முடியும், முடியக்கூடியது, ஏதோ ஒரு குழந்தைக்கு உங்களால் ஏன்றதை நீங்கள் செய்யுங்க. நான் என் வீட்டில் வச்சு செய்கிறேன், நீங்கள் கொடுத்து செய்யலாம். அதாவது நம்ம இன்பத்தை பெற்றுட்டோம், குடும்பம், நம்முடைய குடும்பம் வந்து பெரியது, அதை யோசனை பண்ணி தான் ஆண்டவர் வந்து சில பேருக்கு சில அடிகளை கொடுக்குறாரு. எனக்கும் ஒரு அடியை கொடுத்துருக்கிறார், இல்லைலாம் இல்லை, ஞாபகப்படுத்துகிறார். முதல்ல நம்ம வந்து நான் நினச்சேன் பணம் தான் உலகம் அப்படின்னு சொல்லி பணத்தை தேடி ஓடினேன், எல்லாம் கொடுப்பார், கொடுப்பார், ஏன்னா அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், கண்டிப்பாக பணம் இருக்கும், ஆனால் இன்பம் இருக்காது. நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், ஏதாவது ஒரு சாப்பாடு பிஏ எக்கனாமிக்ஸில் சொல்லுவாங்க, இஃப் யூ வாண்ட் டு, நீ ஒரு ஆப்பிளை சாப்பிட்டேன்னா ஃபஸ்ட்டில் நல்ல இன்பமாக இருக்கும், அது பிறகு டிக்ரீஸ் த வேல்யூ மேபி டிக்ரீஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி நீ நல்ல உனக்கு கொடுக்கப்பட்டது 100% இன்பத்தை கொடுத்துட்டார் ஆண்டவர், அதுக்கு பிறகு நீ என்ன செய்த, நல்லா திங்க் பண்ணி நீங்கள் பாருங்கள், உங்களால் நீங்கள் செய்யக்கூடியது அறிவுபூர்வமானது,
உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் மணி கிடச்சிருக்கும், மணி இருக்குது. ஏன்னா எல்லாருமே நிச்சயம் பார்த்திங்களா 58 வயசுக்கு மேலே உள்ள அண்ணன்மார்கள் நிறையா இருக்கிறாங்க. அதுக்கு கீழே உள்ள பசங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 35க்கு மேலே இருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கிறதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க. உங்களால் முடியும் தம்பி, நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இங்கே நீங்கள் பார்க்கல, ஒரிசாவை போய் பார்த்தீங்கன்னா நான் நேரடியாக என் கண்கூடாக பார்த்தேன். ஒரிசாவில் போய் பார்த்தீங்கன்னா மலையும் குன்றுகளுமாக தான் இருக்குது. மலை குன்றுகளில் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க தம்பி. நேரடியாக கண் கூட பார்த்து அழுக வந்துடும். அவங்களுடைய சாப்பாடே சாராயம்தான். இன்னும் அடிமையாக வச்சிருக்கிறான். நீங்கள் இந்தியாவிலே வந்து நல்ல வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் 4 தான், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இப்போ மகாராஷ்டிரா. இந்த வளர்ச்சியடைந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நல்ல வசதியாக வாய்ப்பாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் நமக்கு கொடுக்கப்பட்ட கல்வி. யார் கொடுத்தது? நமக்கு கொடுத்த ஒரு ஜெர்மன்லேருந்து வந்த எத்தனையோ பாஸ்டர் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சாப்பாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்க நினச்சிருப்போம் அவங்க பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்களோன்னு நினச்சிருக்காங்க. இல்லவே இல்லை, நம்மளை விட கீழே தான் இருக்கிறாங்க. இருந்த வீட்டில் இருந்து தான் ஒவ்வொருத்தனுக்கும் 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி அவன் கொடுத்த பணம் தான் நம்மளை இந்த அளவுக்கு நம்ம உயர்த்திருக்கிறது. அதை பெற்ற நம்ம அடுத்தவனுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம்? உன்னை போல பிறனை நேசிந்தானே சொல்லியிருக்கிறாங்க. இந்த தத்துவத்துக்கு அர்த்தம் என்ன? இதெல்லாம் தெரியாமல் நான்லாம் ஓடிக்கிட்டே இருந்தேன். பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற என்னுடைய 45 வயசு வரை சரியான ஓட்டம். தேவையெல்லாம் கிடச்சிது, கார் வந்தது, வீடு வந்தது, எல்லாம் வந்தது. ஆனால் ஆண்டவர் இல்லை, அது இன்பமான ஒரு வாழ்க்கை இல்லை. இப்போ இன்பம் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பைசா பணம் எல்லாம் நத்திங் டு இட், ஒன்றுமே கிடையாது. பணம் வந்து நினச்சா, கடவுள் நினச்சா கொடுப்பார். நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக கொடுக்கப்படும். எதுவளோ வேணுமோ அவ்வளோ கேளுங்க, கொடுங்க. இதெல்லாம் என்னுடைய லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நான் திங்க் பண்ணது, ப்ராக்டிக்கலாக அனுபவித்தது. கிடைச்சதெல்லாம் கிடைச்சது, ஆனால் ஒரு அடி வச்சுருப்பார், நீ அதை சரியாக செய்யலைன்னா. நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் அரசியல் பார்த்துருக்குறேன், அரசியல் மேடைகளை பார்த்துருக்குறேன். அடுத்தால நீங்கள் சொல்லப்போனால் பணக்காரங்க கூட பேசியிருக்கேன், வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன், என்ஜாய் பண்ணியிருக்கிறேன், லாந்திருக்கேன். இதெல்லாம் கொடுத்த ஆண்டவர் சில நேரத்தில் சில அடிகளையும் கொடுத்தார். அடி நமக்கு வந்தது எப்படி அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் தெரியுது, நம்ம கீழே தவண்டுக்கிட்டு கிடக்கும், நம்ம விசேஷமாக இல்லை. நமக்கு இந்த 1977 எதுக்காக நம்மளை வந்து அவருக்கு பிரியமான பிள்ளை, நம்ம எல்லாருமே அருமையான பிள்ளைகள், அருமையான குழந்தைகள், நமக்கு தேவையான கல்வியையும் அறிவையும் ஞானத்தையும் நல்லா கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு இன்பத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம ஒன்றுமே செய்யலை, கடவுளுக்காக நம்ம ஒன்றுமே செய்யலை. நீ பெற்றல்லா, நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த, உனக்கு எப்படி சாப்பாடு கிடச்சிது, எவ்வளோ அழகான சாப்பாடுகள்லாம் கிடச்சிது. உண்மையிலே சொல்ல மறக்கக்கூடாது, டேனியல் தங்கதர சார் காலையில் உப்புமா போடுவார், மதியம் நல்லா சாப்பாடு போடுவார், சனி ஞாயிறு கண்டிப்பாக புதனும் சனியும் நினைக்கிறேன் ஆட்டுக்கறி சோறு போடுவார், மீன் வாங்கி போடுவார், ருசிக்க ருசிக்க பூரி செஞ்சு போடுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து அந்த நேரத்தில் எட்டி கூட பார்க்க முடியாது. வீட்டுகளில் யாருடைய வீட்டுகளிலையும் இது கிடைக்காது, ஆனால் எங்களுக்கு கிடைச்சது. அப்போ அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம இருந்திருக்கிறோம். அதனால் என்னுடைய ஒரே வேண்டுகோள், இத்தோடு நம்முடைய பணி முடியலை, நமக்கு ஆயுசு அதிகமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம புரோஜனமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வழியை தேடுங்க, இல்லை கடவுள் அடிப்பார் நிச்சயமாக. நம்ம பெற்றிருக்கோம், நம்ம வந்து இன்பமாக பெற்றிருக்கோம். நீ நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு, நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கார், நல்ல கல்வியறிவு கொடுத்துருக்கிறாரு, நல்ல படிப்பை கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு எச்சரிக்கை தான், கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, உதவி செய்யுங்க. நான் செல்வினை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏன்னா அவன் தான் இவ்வளோ முயற்சி பண்ணுவான். எங்களுக்கு கிண்டலும் கேலியுமா தெரியும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால், ஆனால் அவங்களோட ஒற்றுமையாக கிடப்பான். எதுக்காக? எல்லாத்தையும் உதவி செய்ய அப்படிங்கிறது தான். இப்போ உதவி செய்ய ஆட்களே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது,
ஆனால் உதவி செய்ய ஆட்களே கிடையாது, எளியவங்களுக்கு உதவி செய்ய ஆட்களே கிடையாது. நீங்கள் பீகாரை பாருங்கள், சட்டீஸ்கரை பாருங்கள், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பாவம், படிப்பே இல்லை. இந்த படிப்பை யார் கொடுப்பா? நீயும் நானும் தான் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்தியாவில் நம்மளை எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நீங்கள் ஒரிசாவுடைய கிராமங்களை பூரம் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்க, எப்படி எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, யாருக்குமே சாரி கிடையாது. நீ கிறிஸ்மஸை 10,000 ரூபா 50,000 ரூபா கொடுத்து கொண்டாடுறது பெரிய விஷயமே இல்லை. உன் பிள்ளைகள், உனக்காக கொடுக்கப்பட்டிருக்க பிள்ளைகள் நிறைய இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க பாருங்க. தேடுங்க, தேடுதல் நிறைய நடக்கணும். இப்போ நான்லாம் 58 வயசு போயிட்டே இருக்கேன், இனி என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பு வருதும். ஏன்னா நம்மளால் உதவி செய்ய முடியலை. உதவி செய்கிறதுக்காகவே இந்த கூடுங்க, தெரிஞ்சுக்கிடுங்க, இது வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தவனை உன்னை போல பிறனை நேசி, அதான் நீ பெற்ற இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதுதான் உலகத்தில் நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறி மனவேறிய நன்றி வணக்கம். இப்போ ரொம்ப நேரமாக 90s to 2K கிட்ஸ் வந்து என்னங்க பூரா 70-75 போட்டுட்டே இருக்கேன்னு ஓயாமல் கேட்டிருக்காங்க. அதனால் அவருடைய ஆசையும் எண்ணங்களையும் நிறைவேற்ற வேணுமா? 90s to 2000 படித்ததில் நம்ம செல்வராஜ் பேச வரான். இப்போ சேவியர்ஸ் காலேஜில் PT மாஸ்டராக பணி புரிந்து கொண்டிருக்கிற தம்பி செல்வராஜ், 2 நிமிஷம் பேசணும், ரொம்ப பேசணும்னா கைத்தட்டி இறக்கிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் செல்வராஜ், ஆக்சுவலி நான் 7 படிக்கும்போது 5 சப்ஜெக்டையும் கூட்டினாலே 15 வராது, இப்போ அடி வாங்கினேன். இன்றைக்கி நான் வந்து டாக்டராக இருக்க காரணம் வந்து ஜீசஸ். அது அப்போ மன்ன ப்ரேயர் வந்து இன்றைக்கி என்னை காப்பாற்றுது. உண்மைக்கும் அன்னைக்கு அந்த இடத்துல செல்வின் சாருக்கு பயந்து பைபிள் படிப்போம், எங்கே கேட்டுருவாரோன்னு பயந்து படித்த பைபிள் ப்ரேயர் எல்லாம் இன்றைக்கி என்னை காப்பாற்றிருக்கு. என் கூட படித்த எல்லாருமே, நாங்கள் தான் கடைசி இந்த ஹாஸ்டல் மூடும் போது இருந்த செட்டு. எனக்கு கரெக்டாக 35 வயசு, எங்களை கொண்டு போய் தூத்துக்குடியில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. என்ன செய்யறது என்னன்னு தெரியாமல் தேங்கிட்டு இருந்தோம். என் கூட சேர்ந்த 5 பேரில் 4 பேரும் ஓடிட்டாங்க. நான் மட்டும் அங்கே அடியை வாங்கி மிதியை வாங்கி அங்கே போன இடத்துல எங்களை ஃபுல்லாக ஓசியும் திட்டுவாங்க. அப்போ தான் ஃபீல் பண்ணோம், நம்ம இப்படி ஒரு ஹாஸ்டலில் விட்டுட்டு இங்கே இப்படி இல்லை இருக்கமே. அப்போலாம் அழுக வரும், வாரம் போகிறவங்களாம் பிடிச்சி அடிப்பாங்க. கடவுளோட கிருபா, அங்கே போனால் அங்கெல்லாம் ஒரு ஃபாதர் என்னையை படிக்க வச்சிட்டார். அதுக்கடுத்து மேற்கொண்டு நான் மட்டும் படிச்சிட்டேன், ஐயப்பன் என் கூட வந்தவங்க என்னைய விட நல்லா படிக்கிறவங்க எல்லாம் அவங்க தான். அப்போ வந்து தமிழே வாசிக்க தெரியாது, செல்வின் சார்ட்ட அடிவங்க இடமே கிடையாது. இன்றைக்கி நான் பச்சைமை கையெழுத்து போடுதேன், டாக்டரேட் முடிச்சிட்டேன், எல்லாமே கடவுளோட கிருபை தான். யாரையும் வந்து உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா படிப்பு வரலன்னு என்றைக்குமே ஒதுக்கிறாங்க. படிப்பு வந்து படிக்க படிக்க தான் என்ன செய்யும், வளர வளர தான் படிப்பு வந்து வரும். யாரையுமே என்றைக்குமே என்ன செஞ்சுருக்காங்க, ஒதுக்கிறாங்க. அதுக்கு நான் வந்து பெரிய எடுத்துக்காட்டு. நான் அந்த ஹாஸ்டலில் படிக்கும்போது சீனியர்ஸ்லாம் வேலைக்கிழமை கூல் கொடுப்பாங்க, என்கிட்டே ஊற்றிட்டு போயிடுவாங்கள்ல 10 பேர் சேர்ந்து வந்து உன்னை ஃபுட்பால் டீமில் சேர்க்கணு. அது என்னவோன்னு தெரில, நான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுட்பால் டீமுக்கு தமிழ்நாடு டீம்கிட்ட விளாண்டுட்டேன். அது போக இந்தியா டீமோட கேம்பில் இருந்தேன், கழிஞ்சிட்டேன். கேப்டனாக இருந்தேன், இல்லை தமிழ்நாடு டீம் கேப்டன் மட்டும் இருந்தேன். அப்புறம் MS University டீம் கேப்டனாக 5 வருஷம் இருந்தேன். இப்போ MS University ஃபுட்பால் டீமோட கோச் நான் தான், உமன்ஸ் டீம் கோச் ஒரு 10 வருஷமாக நான் தான் இருக்கேன். நான் செலக்ட் பண்ணுற டீம் தான் MS University டீம் வெளியே போகுது. இது எல்லாமே கடவுளோட கிருபை தான். இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறதும் கடவுளோட கிருபை தான். எனக்கு கிடைச்ச வாழ்க்கை வந்து என் கூட இருக்க 5 பேர் ஐயப்பன் இன்றைக்கி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஏன்னா நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு ஒரு உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க, எங்களை வந்து கடைசியாக கையை விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த காசு இல்லை அப்படி இல்லைன்னு அந்த ஒரு பிரேக் ஆனது வந்து ஃபீலிங் வந்து அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு. அது என்னமோ தெரில, கடவுள் கிருபை என்னைய மட்டும் காப்பாற்றி விட்டார். அது இல்லாமல் இன்றைக்கி நான் வந்து ப்ரொஃபஸர்னு ஒரு கேடரில் வந்துட்டேன், அதையும் எல்லாமே கடவுள் தான். ஒன் செகண்ட், தேங்க்யூ. இப்பொழுது நம்முடைய பேராசிரியர் டாக்டர் எஸ் செல்வராஜ் சார் அவர்கள் இப்பொழுது ஒரு சில நொடிகள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு விதத்தில் நான் வந்து ஐ ஃபீல் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஏன்னா நான் 1969 முத KNH ஹாஸ்டல் ஆரம்பித்தப்போ சேர்ந்தவேன். என் கூட படித்தவங்க யாராவது அங்கே இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த ஐக்கியத்தை பற்றி மிஸ்டர் அமல்ராஜ் அதிசயபுரம் அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா படித்தோம். இன்றைக்கி அவங்கள வர சொல்லியிருந்தேன், அவங்க எதுவும் வரலை. அந்த நாட்களை கொஞ்சம் நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன்.
அதுக்கு முன்னால் நான் முக்கியமாக என்னுடைய ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ்க்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு உதவி கிடைக்கட்டா வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற இந்த நிலைமை கிடச்சிருக்காது. அதே போல் அந்த நாட்களில் என்னுடைய தாய் மாமா தான் என்னை கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. ஆர்எஸ் பாண்டியன் சார், அவங்க பயாலஜி டீச்சராக இருந்தாங்க, உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க எனக்கு அதிகமாக உதவி செய்தாங்க. இன்னும் என்னுடைய உறவினர்கள் சிலர் உதவி செய்தாங்க. அந்த ஹாஸ்டலில் நான் இருந்தப்போ கனகராஜ்னு ஒரு சார் வந்து வார்டனாக இருந்தாங்க. பின்னால் அவங்க அதே ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நல்லூர்னு சொன்ன உடனே எல்லோரும் தண்ணி பிரச்சனையை சொன்னீங்க. எங்கள் காலத்துலேயும் அது இருந்துச்சு. அந்த ஹாஸ்டலுக்கு எதிர்த்தால் உள்ள தோட்டத்தில் தண்ணி நிரப்புவாங்க, அங்கேயும் குளிப்போம். அது இல்லாத காலத்தில் ஓதுவார் கிணறுனு தெக்க ஆலங்குளம் ரோட்டில் ஜஸ்ட் வட பக்கம் உள்ள அந்த ஓதுவார் கிணத்துல போய் அவர் ஒரு நல்ல மனுஷர் அந்த பம்புக்கு மோட்டர் போட்டு சாரி இதுக்கு பண்ணுற தண்ணியை நாம் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு துணி துவைக்க பயன்படுத்தினாங்க. அதையெல்லாம் மறக்காத நினைவுகள். நான் கிட்டத்தட்ட 69 ஜனவரியிலேருந்து 1971 மே வரைக்கும் தான் அங்கே இருந்தேன். அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்டர்ஷிப்பில் செயின்ட் ஜான்ஸ் காலேஜில் பிஎஸ்சி பாட்டனி ஒரு 3-4 ஆண்டுகள் பியூசியும் பிஎஸ்சியும் அங்கே படித்தேன். அதன் பின்பதாக எம்எஸ்சி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு 2 ஆண்டுகள். அதோடு எனக்கு கேஎன்இ சப்போர்ட் நடந்துச்சு. நான் மதுரையில் படிக்கும்போது என்னை மதுரையில் உள்ள பசுமலை ஹோமுக்கே என்னை மாற்றிட்டாங்க. அதனால் 1975 அப்புறம் எனக்கு இங்கே உள்ள தொடர்பு எல்லாம் விட்டுட்டு 2 இயர்ஸ் மதுரை ஹோமில் படித்தேன். அப்புறம் 78 கல்கத்தாவில் ஒரு ஆண்டு படித்து விட்டு 78 திருச்சியில் வந்து வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி திருச்சியில் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய நேற்று விக்ரமசிங்கபுரம் பக்கத்தில் மேலே செவந்திபுரம். சரி, இது ஒரு கட்டம். நான் இந்த லைஃப்பை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணேன். இந்த கேஎன்ஹெச் அண்ட் ஆல்சோ செயின்ட் பால் சோமை பற்றி நினைக்கும் பொழுது இந்த நண்பர்களோடு பழகுனது. அடுத்தது இந்த டிசிப்ளின்டு லைஃப், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை அவங்க வந்து கற்றுக் கொடுத்தாங்க. காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க, அரை தூக்கத்தில் எழுப்பி உட்காந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணணும். சரியா, ஆவிக்குரிய காரியங்களை வளர்த்தாங்க, அதை மறக்கவே முடியாது. நான் இன்றைக்கும் என்னால் ஆணவத்தில் ஆண்டவருடைய பணிகளில் ஈடுபடுறேன்னா அங்கே போட்ட அந்த விதை தான். நான் 10th படிக்கும்போது என்னை குற்றாலம் கேம்ப்புக்கு, அப்போது பிஎஸ்சி பிஎட் டீச்சராக இருந்த ரிச்சர்ட் சாருங்கிறவங்க என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் மாணவில் இருந்தப்போ ஹாஸ்டலிருந்து அனுப்பியிருந்தாங்க. அதன் பின்பு நிறைய கூட்டங்கள் நடத்தினாங்க. இதன் மூலமாக ஆண்டவர் அறிந்து கொண்டோம். நான் 1974 ஆண்டு என்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தேன். யோசித்து பார்த்து நம்ம வாழ்க்கை குறித்து கடவுள் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், அதனால தான் நமக்கு இப்படி படிப்பதற்கு, ஒருவேளை பெற்றோரால் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் படிப்பதற்கு கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார், கடவுள் அன்புள்ளவர் என்பதை நம்பி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலே சொந்த இரட்சகராக ஆண்டவராக நான் ஏற்றுக்கொண்டேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக ஆண்டவருடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே வாழ்கிறேன். ஆண்டவருக்காக நான் என்ன சாய்த்தேன் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நான் பெரிதாக சாய்த்ததாக நினைக்கவில்லை. அதே நேரம் கடவுள் என்னை படிப்படியாக உயர்த்தினார். 78 கிராஜுவேட் டெக்னீஷியன்கிற ஒரு வேலை அந்த பிஜி சென்டரில் கிடச்சிச்சு. அதில் இருந்துட்டு பார்ட் டைமாக பிஹெச்டி பண்ணேன். 1990 பயோஃபிசிக்ஸில் பிஹெச்டி டாக்டரேட் முடித்தேன். அதன் பின்பும் டீச்சிங் பொசிஷன் கிடைக்கல. அப்படியே இருந்து 1984 எனக்கு திருமணம் ஆச்சு. எனக்கு 3 பிள்ளைகள், அது குறித்து பின்னால் சொல்லுதேன். கிட்டத்தட்ட 26 நான் நான் டீச்சிங் பொசிஷனில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருந்தப்போ ஒரு நல்ல துணைவேந்தவர் இருந்தார். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குனாங்க. என்னுடைய கடைசி பகுதி 10 நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் இருந்து ஒரு 5 டாக்டரேட் ரிசர்ச் கைட் பண்ணி 6 முடித்து நான் அதுக்கப்புறம் நல்லபடியாக 2015 நான் ஓய்வு பெற்றேன். எனக்கு இந்த அமைப்பு இருக்கிறது எனக்கு தெரியாதனால உங்களோடு இதுக்கு முன்பு ஐக்கியம் கொடுக்க முடியல. என்னுடைய மனைவியும் அவங்க எங்கள் ஊர் தான், அவங்க பிஎஸ்சி படிச்சிருந்தாங்க. அவங்கள நான் எம்எஸ்சி படிக்க வச்சேன். அவங்க எம்ஃபில் படித்து பிஷப் பீபர் கல்லூரியில் அவங்க இப்போது இந்த வருஷம் கணிதத்துறை தலைவராக இருந்து அவங்க ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அந்த செலெக்ஷனுக்காக நாங்கள் பிஷப் மற்றவங்களாம் நாங்கள் பார்த்து கேட்டு அவங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் நன்றி சொல்ல போகும்போது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க, நீங்கள் கேஎன்ஹெச் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன். ஒருவேளை ஒரு கேஎன்ஹெச் மாணவனாக நான் இருந்ததுனால அவங்களும் இந்த பையனை அவங்க ஒய்ஃபுக்கு நம்ம வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் 1998 வேலை கொடுத்தாங்க. அவங்க 25 பணி அவங்க பிடிச்சிருக்காங்க. என்னுடைய மூத்த மகன் அவன் எம்டி ஜென்ரல் மெடிசன் முடிச்சுட்டு திருச்சியில் டாக்டராக இருக்கிறான். 2 மகன் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சுட்டு ஹோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. 3 பையன் யூஎஸில் டாக்டர் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறான். இந்த நல்ல வாய்ப்புக்கெல்லாம் காரணம் கேஎன்ஹெச் ஹோம். இதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை வளர்த்த அந்த வார்டன்ஸ், எனக்கு உதவி செய்த மக்கள், என்னுடைய ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் எல்லாரையும் இந்த இடத்துல நன்றி கூறுகிறேன். ஒருவேளை யாருமே எனக்கு தெரியாட்டாலும் என்னை அன்போடு நீங்கள் வரவேற்றீங்க, உங்கள் மத்தியில் ஏற்றுக்கொண்டீங்க, கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. பள்ளியூரை சேர்ந்த அண்ணன் அகஷின் அவர்கள்
தங்களுடைய மலர் நினைவுகளை ஒரு நிமிஷம் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து அண்ணன் சத்தியசீலன் அவர்கள் தங்களுடைய மலரும் நினைவுகளை ஒரு சில வினாடிகள் பகிர்ந்து கொள்வார்கள். உங்களெல்லாம் ஒருங்கிணைச்சது ஒரு பெரிய காரியம். அதுலேயும் பேசுகிறத கேட்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு புது திறமை வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். என்னுடைய பேர் அகஸ்டின் சந்திரசேகர். நான் 9th ஸ்டாண்டர்டில் நல்லூரில் வந்து ஜாயின் பண்ணேன். நான் நினைக்கிறேன் செப்டம்பர் அந்த மாதத்தில் வந்து சேர்ந்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எனக்கு அடுத்த செட்டில் தான், அது என்னன்னு தெரியல, எனக்கு அடுத்த செட்டில் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சேர்ந்துருக்கும். என்னோடு கூட சேர்ந்துருக்கிறவங்கக்கிட்ட பழகுவேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே எனக்கு மூத்தவங்களோடு கூட நான் பழகினேன். போப்ஸில் காலேஜ் முடிச்சுட்டு மும்பை பட்டணத்துக்கு போனேன். ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு ஒரு அழகிய மனைவி, ஒரு குழந்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். பாம்பேயில் 32 வருஷம் அங்கே தங்கியிருந்தேன். இப்போது என்னுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு வள்ளியூரில் இருக்கிறேன். என்னுடைய மனைவி ஆசிரியராக பணியாற்றுறாங்க. எனக்கு ஒரு பையன், அவனுடைய திருமணத்துக்காக காத்திருக்கிறோம். ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நீங்கள் பேசின அநேக காரியங்களை குறித்து கவனித்து கேட்டேன். நீங்கள் உற்று கவனித்து கேட்டேன். நமக்குள்ளாக இருக்கிற ஒரு பெரிய வாஞ்சை இல்லாவிட்டால் ஆதங்கம், ஏதோ விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த உலகத்தில் இந்தியாவில் 140 கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 30 கோடிக்கு அதிகமான பேர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஆகாரத்தை மட்டும் எடுக்கிறாங்க. பேசும்போது சொன்னாங்க, இளங்கோ தான் சொன்னார்னு நினைக்கிறேன், அந்த 77 அந்த சமயத்தில் அதிக பஞ்சம். ஆனாலும் அந்த பகுதியிலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு அந்த பகுதிக்கு அழைத்து சென்று இன்றைக்கு எல்லாரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்குவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சில அம்சங்களை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். மனிதன் என்கிற பெயரில், பொது பெயரில் நம்ம அழைக்கப்பட்டாலும் ஒவ்வொருவரும் தனித்தனியே வித்தியாசமானவர்கள். நமக்குள்ளாக இருக்கிற வளவு, நாம் வாழ்கிற சித்தாந்தம், நாம் அமைத்து கொள்கிற குடும்ப வாழ்க்கை, நம்மை சுற்றி வைத்திருக்கிற மையம், இது எல்லாம் வேறுபடுகிறது. நமக்குள்ளாக இருக்கிற ஆள்தத்துவம் என்கிற அந்த தனித்தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நான் யார், இந்த உலகத்தில் எனக்குள்ள பங்கு என்ன, என்னை இந்த உலகத்தில் படைத்த ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அது நமக்கு மட்டுமல்ல நம்ம வரக்கூடிய சந்ததிக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். மனிதனை ஆண்டவர் தனியாக படைக்கிறார். ஆனால் அவன் தனியாக வாழ்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அவன் சேர்ந்து வாழ வேண்டும். மனிதன் இஸ் எ ஹியூமன் சோசியல் அனிமல் என்று சொல்வாருங்க. நாம் ஏதோ ஒரு இமயமலையில் போய் சேர்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் அல்ல, இந்த சமுதாயத்திலே சேர்ந்து வாழக்கூடியவர்கள். ஆண்டவர் நம்மை படைக்கும் போது ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் தம்முடைய ஆவியை நமக்குள்ளாக கட்டளையிட்டு இருக்கிறார். அவரோடு கூட வாசம் பண்ணுவதற்கு அந்த ஆவியை பயன்படுத்துகிறார் இல்லையா? சுற்றி இருக்கிற ஜனங்களோடு வாழ்வதற்கு நம்முடைய சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்குள்ளாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக மேன்மையான காரியம், நமக்குள்ளாக ஏற்படுத்தி இருக்கிற உறவு. ஆண்டவர் தம்முடைய அன்பை கொடுத்திருக்கிறார், அதோடு கூட அவருடைய உறவை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அன்பிலும் உறவிலும் இணைந்து வாழக்கூடிய ஒரு மனிதன் சக மனிதனோடு இணைந்து வாழ வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் அவருடைய அன்பு. அவருடைய அன்பினாலே நான் நிறைக்கப்படாத பட்சத்தில் என்னுடைய அன்பு வெளிக்காட்ட என்னால் முடியாது. இல்லாவிட்டால் ஒருவேளை என்னுடைய அன்பை வெளிக்காட்டினாலும் அது நிறைவான அன்பாக இருக்க முடியாது. எனவே வாழ்க்கையில் மிக முக்கியமானது தேவ அன்பை நான் பெற்றுக்கொள்வது, தேவ உறவை நான் பெற்றுக்கொள்வது. இரண்டாவது, இந்த நான் பெற்றிருக்கிற அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்பது. அது பல விதத்தில் இருக்கலாம். நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இது உதவி செய்கிற ஒரு பணமாக இருக்கலாம், நீங்கள் ஆதரிக்கிற ஒரு ஆதரவாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில்
என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு கூட தேவன் தம்முடைய உறவை அவர் சொல்லுகிறார், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை உருவாக்கினேன் என்றிருக்கிறார் இல்லையா. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை உருவாக்கி இருக்கிற ஆண்டவர், அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமான்களாயிருக்கிறார், மதிமைப்படுத்தியிருக்கிறார். பல காரியங்களை நாம் ரோமர்ல வாசிக்கிறோம் இல்லையா. இந்த எல்லா நன்மைகளையும் பெற்றிருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது இந்த அன்பை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வது. உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சம் தேவனோடு கூட உறவு, சக மனிதர்களோடு கூட உறவு. இந்த உறவிலே நாம் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியம், இந்த ஆண்டவரை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு இந்த ஆண்டவரை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தைகளோடு கூட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆஸ்திரேலியா சேர்ந்த சமயம் முதல் முதல்ல வாடனாக இருந்தது சார். வணக்கம். அடுத்ததாக டேனியல் தங்கதர் சார் வந்து எனக்கு வாடனாக இருந்தாங்க. கவனிங்க, ஒரு 2 நிமிஷம்தான் பேச, கவனிங்க. தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க, 2 நிமிஷம். அமைதியாக இருந்தால் தான் சொல்ல போகிற கருத்து கரெக்டாக வந்து சேரும். ஹாஸ்டலில் கரெக்டாக காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்டது அனைவருக்கும் தெரியும். அது என்னை கடந்த 25 ஆண்டுகளாக கவனிங்க, 60 கிலோமீட்டர் தூரம் ஒரு ஆசிரியராக ஆலங்குளத்திலிருந்து பேய்க்குளம் வர நான் சென்று வருகிறேன். இந்த 25 ஆண்டுகளும் ஒரு நாடும் நான் பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போனது கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய ஹாஸ்டல். நான் யார்ட்டையும் அங்கே போய் நின்றுட்டு என்னுடைய தலைமை ஆசிரியர் முன்னே நான் ஒரு நாளும் கை கட்டி நின்றது கிடையாது. கரெக்டாக 9 மணிக்கு உள்ளே போயிடுவேன். என்னை அப்படி வளர்த்தது நம்முடைய ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டல் நம்மளை நம்மளபடியாக வளர்த்ததுனால அதுக்கு நம்ம நன்றி கடன் பட்டு நாம் பிறருக்கு உதவி செய்யணும். அந்த உதவி தான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு தெரிந்த ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், ஆசிரியராக இருந்ததுனால நமக்கு வரக்கூடிய வெளிநாட்டு பணத்தை நான் அரசியல் பேசலை. இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கம் யாரையும் உள்ள வெளியே உள்ள பணத்தை நமக்கு அனுமதிக்கவில்லை. நாம் தான் நம்ம இந்தியாவில் உள்ள ஏழை பிள்ளைகளை நம்ம தான் படிக்க வைக்க வேண்டும். நான் அடிக்கடி நம்ம மீட்டிங்கில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ம நம்ம பிள்ளைகளை நம்ம படிக்க வைப்போம்னு சொல்லி. அதுக்கு யாரும் ஏற்பாடு பண்ணவில்லை. இனிமையாவது அந்த ஏற்பாடை பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி நான் 2 பிள்ளைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன். அது நண்பர் சுவிசேஷ குழு மூலமாகவும் IMS மூலமாகவும் அந்த பணத்தை செலவழித்து கொண்டிருக்கிறேன். நம்ம ஆரம்பித்தா அதுக்கும் செலவழிக்க நான் ரெடியாக இருக்கேன், நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.